ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்த மொழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பின் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருவோம். அந்த வகையில் 5ஆம் தேதி June 2023 வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பாதுகாப்பு படைகளை பலப்படுத்தும் ரணில், கூட்டு படைகளின் தளபதிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கவும் திட்டம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முப்படையினரையும் பலப்படுத்துவதுடன் கூட்டுப்படைகளின் தளபதிக்கு மேலும் அதிகாரங்களை வழங்கும் வகையிலும் நகர்வுகளை முன்னெடுத்துள்ளார். இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்துள்ள நிலையில் அதனை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. ஜனாதிபதியின் புதிய திட்டத்தின் கீழ் பிரதி கூட்டு தளபதி என்ற பதவி உருவாக்கப்படும். இந்த பதவி எவ்வாறு உருவாக்கப்படும் என்ற விடயம் அமைச்சரவை பத்திரத்தில் குறிப்பிடப்படவில்லை. கூட்டுப்படை தளபதி பாதுகாப்பு செயலாளருடன் இணைந்து பணியாற்றி பாதுகாப்பு படையினருக்கு மூலோபாய அறிவுறுத்தல்களை வழங்குவார். பாதுகாப்பு அமைச்சரின் வழிகாட்டுதலின் கீழ் பாதுகாப்பு செயலருடன் இணைந்து கூட்டுப்படை தளபதி இலங்கையின் பாதுகாப்பு படைகளின் எதிர்கால முன்னேற்றம் உட்பட பாதுகாப்பு மூலோபாயத்தை ஏற்படுத்துவார். ஆயுதப்படைகளின் திறன் எதிரிகளின் திறனுடன் ஒப்புடுகையில் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து முப்படைகளின் பிரதானி மதிப்பீடுகளை மேற்கொள்வார். ஆயுதப்படையினர் தொடர்பான அவசர நிலை திட்டங்களை தயாரித்து முப்படைகளின் பிரதானி அவற்றை மதிப்பிடுவார். ஆயுதப்படைகளின் ஒருங்கிணைந்த கூட்டு பயிற்சிக்கான கொள்கைகளை உருவாக்குதல், முக்கியமான குறைபாடுகள் பற்றிய ஆலோசனைகளை வழங்குதல் மற்றும் பலம் பலவீனங்களை மதிப்பிடுதல் போன்றவற்றில் கூட்டுப்படைகளின் தளபதி ஈடுபடுவார். இவ்வாறு அமைச்சரவை பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தியை காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி தடுக்கும் செயற்பாடு ஆரம்பம், ரணில் தெரிவிப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவிகளை வழங்குவதை தடுப்பதற்கான அடுத்த கட்ட செயற்பாடுகளை இலங்கை விரைவில் ஆரம்பிக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். மேற்படி செயற்பாடுகள் நாட்டின் வணிக செயற்பாடுகளை இலகுபடுத்துவது தொடர்பான மதிப்பீடுகள் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல் போன்ற விடயங்கள் மீது நேரடியாக தாக்கம் செலுத்தும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நுவரெலியா கிரான் ஹோட்டலில் நடைபெற்ற சட்டத்தன்னிகள் மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவிகளை வழங்குவதை தடுப்பதற்காக காணப்படும் சட்டத்திட்டங்களின் இடைவெளிகளை விரைவில் கண்டறிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி, அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் இலங்கை மூலோபாய குறைபாடுகள் கொண்ட நாடாக பட்டியலிடப்படலாம் என்றும் அதனால் நாட்டின் அபிவிருத்திக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படலாம் என்றும் அறிவுறுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மோதலின் எதிரொலி, பல்கலைக்கழக மாணவர்கள் 31 பேருக்கு வகுப்பு தடை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கட்சிகள் மற்றும் வணிக பீடத்தில் மாணவர் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் தொடர்பில் 31 மாணவர்களுக்கு உள்நுழைவு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட 2ஆம் மாணவர்கள் 3ஆம் மாணவர்கள் 15 பேருக்கும் விசாரணைகள் முடிவரும் வரை கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் விடுதி உட்பட பல்கலைக்கழகத்தின் எந்த ஒரு பகுதியினுள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முகாமைத்துவ கட்சிகள் மற்றும் வணிகபூட மாணவர்களின் மாகோஸ் வார நிகழ்வுகள் கடந்த 31ஆம் தேதி புதன்கிழமை முதல் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 2ஆம் அரையாண்டு மாணவர்களுக்கும் 3ஆம் மாணவர்களுக்கும் மோதல் ஒன்று ஏற்பட்டது. இதனால் 3ஆம் மாணவன் ஒருவன் தலையில் படுகாயமடைந்த நிலையில் ஜால் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பிலான பூர்வாங்க விசாரணைகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. விசாரணைகளின் முடிவில் சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டவர்களின அடையாளப்படுத்தப்பட்ட 2ஆம் அரையாண்டு மாணவர்கள் 16 பேருக்கும் 3ஆம் மாணவர்கள் 15 பேருக்கும் முறையான விசாரணைகள் முடிவு பெறும் வரை உள்நுழைவு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று முகாமைத்துவ கட்சியில் மற்றும் வணிக பீடாதிபதி பேராசிரியர் நிமலதாசன் அறிவுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, மொட்டுவின் தயவில்தான் அரசாங்கம் இயங்குகிறது, அமைச்சு பதவிக்காக காலில் விழவில்லை என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல். மொட்டு கட்சியால் தான் இந்த அரசாங்கம் இயங்கு நிலையில் உள்ளது, எனவே மொட்டு கட்சியினரை புறக்கணித்து இந்த அரசால் எதனையும் செய்ய முடியாது. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மொட்டு கட்சியினர் எவரும் அமைச்சு பதவி வேண்டும் என்று ஜனாதிபதியின் காலில் விழவில்லை. அமைச்சு பதவியை யாருக்கு வழங்க வேண்டும், யாருக்கு வழங்கக்கூடாது என்று முடிவெடுக்க அவருக்கு முழு உரித்துண்டு. மொட்டு கட்சியால் தான் இந்த அரசாங்கம் இயங்கு நிலையில் உள்ளது, எனவே மொட்டு கட்சியினரை புறக்கணித்து இந்த அரசால் எதனையும் செய்ய முடியாது.
இந்த அரசாங்கம் மொட்டு அரசாங்கம்தான். மக்கள் ஆணை இன்னமும் இந்த அரசாங்கத்துக்கு உண்டு. எந்த தேர்தல் நடந்தாலும் அதை எமது கட்சி நிரூபித்து காட்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, தேர்தலை பிற்போடுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது, விமல் வீரவன்ச தெரிவிப்பு. தேர்தல் மீது மக்களுக்கு அக்கறை இல்லை என்று கூறிவிட்டு தேர்தலை பிற்போடுவது அப்பட்டமான ஜனநாயக மீறல். இவ்வாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பொதுமக்களில் பெரும்பாலானோருக்கு தேர்தல் அரசியல் மீது தற்போது நம்பிக்கை இல்லை. இவ்வாறு நுவரெலியா கிரான்கோட்டலில் நடைபெற்ற தேசிய சட்ட மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் விமல் வீரவன்சவிடம் கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியை தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, தன்னை பிரசவித்த மனிதனையே சாகடிக்க துடிக்கிறது பிளாஸ்டிக். இன்றைய உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐங்கர நேசன் சுட்டிக்காட்டு. ஒரு நாள் பயன்படுத்தி தூக்கி வீசும் பிளாஸ்டிக்கு மாற்றாக கடதாசி, துணி, இலைகள் போன்றவற்றிலான பொருட்களுக்கு தாமதமின்றி திரும்ப வேண்டும். இல்லையில் அதனை பிரசவித்த மனித குலத்தையே விரைவில் தின்று செறித்துவிடும் என்று எச்சரித்துள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் சூழலியலாளருமான போ ஐங்கரநேசன். ஆண்டுதோறும் சுற்றுச்சூழல் தினம் June 5 இன்று உலகளாவிய ரீதியில் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த தினத்தை முன்னிட்டு விடுத்திருக்கும் ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, கஜேந்திரகுமாருக்கு அச்சுறுத்தல், நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தகவல். வடமராட்சி கிழக்கு மருதங்கணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்து கொண்ட கூட்டத்தில் அரச புலனாய்வாளர்களால் அவர் தாக்கப்பட்டமை மற்றும் போலீசாரால் துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு போலீஸ் மா அதிபரிடம் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் பணித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் 2 அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, $250 மில்லியன் செலவில் பில்கேட்ஸ் குழுமம் இலங்கையில் முதலீடு. $250 மில்லியன் முதலீட்டில் இலங்கையில் விவசாயத்துறை, தொழில்நுட்பமயமாக்குதல், சமூக பாதுகாப்பு, நிதி கட்டமைப்பு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற துறைகளை உள்ளடக்கிய திட்டத்தை முன்னெடுக்க பில்கேட்ஸ் நற்பணி மன்றம் முன்வந்துள்ளது. இதற்காக விசேட மென்பொருள் ஒன்றை உருவாக்கவும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இலங்கையின் விவசாயத்துறையை மேம்படுத்தவும் நவீனமயமாக்கவும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் ஸ்தாபக தலைவர் பில்கேட்ஸின் நட்பணி மன்றம் முன்வந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த பில்கேட்ஸ் நட்பணி மன்றத்தின் பிரதிநிதிகள் இலங்கையின் விவசாயத்துறைக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை வழங்குவது குறித்து கலந்துரையாடியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3 அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, தனி நாட்டு கோரிக்கை ஆதரிக்காது இந்தியா, தமிழ் தலைவர்கள் உணர வேண்டும் என அமைச்சர் அலிசப்டி தெரிவிப்பு. தனிநாட்டு கோரிக்கைகளை இந்தியா ஒருபோதும் ஆதரிக்காது, இதை தமிழ் தலைவர்கள் உணர வேண்டும். புலம்பெயர் தேசங்களில் உள்ளவர்களின் வேறுபட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு சிக்கிக்கொண்டு மீண்டும் ஆயுதப் போருக்கு வழி சமைக்க கூடாது. இவ்வாறு வெளிவார அமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்தியா ஒருபோதும் பிரிவினைக்கு அங்கீகாரம் வழங்காது என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முற்போக்கான சிந்தனைகளை கொண்டிருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்துடன் இனப்பிரச்சினைக்கான தீர்வு உட்பட அனைத்து விடயங்களுக்கும் பேச்சுக்கள் ஊடாக தீர்வை காண்பதற்கு தற்போது அரிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை தமிழ் தலைவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது கோரிக்கை. புலம்பெயர் தேசங்களில் உள்ள தமிழ் தரப்பினர் மற்றும் அவர்கள் சார்ந்த சக்திகளுக்கு மாறுபட்ட நிகழ்ச்சியினர் உள்ளன. அவர்கள் இலங்கையில் நிரந்தரமானதொரு தீர்வை எட்டுவதற்கு இதே சுத்தியுடன் விரும்பவில்லை என்பது பல செயற்பாடுகள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் சார்ந்துள்ள நாடுகளில் அவர்களது வகிபாகத்தினை தக்க வைத்துக் கொள்வதற்கான பல செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். அவ்வாறான செயற்பாடுகளை எமது நாட்டிலும் தமிழ் தலைவர்களை மையப்படுத்தி முன்னெடுக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி நிரலுக்குள் தமிழ் தலைவர்கள் சிக்கிக்கொள்வதால் தமிழ் இளையோரின் எதிர்காலமே பாதிப்படையப் போகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியுள்ளது. 1977 நடைபெற்ற பொது தேர்தலில் அப்போதைய தமிழ் தலைவர்கள் தனிநாட்டுக்கான கோரிக்கையை முன்னிலைப்படுத்தியே தேர்தலில் போட்டிட்டார்கள். அவர்களால் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடிந்திருக்கவில்லை. இதனால் அந்த தலைவர்களுக்கு எதிராக இளைஞர்கள் மாறியதுடன் அவர்கள் தலைவர்களால் செய்ய முடியாதை தாம் ஆயுத வழியில் நிகழ்த்தி காண்பிப்போம் என்று புறப்பட்டார்கள்.
இந்த தீர்மானம் கடந்த 30 ஆண்டுகளாக நாட்டை சிதைத்துவிட்டது. பிரதானமாக தமிழ் மக்களையும் அவர்கள் வகிக்கும் பகுதிகளையும் மிகவும் மோசமாக பாதித்துவிட்டது. இந்த விடயத்தில் தமிழ் தலைவர்கள் திறந்த மனதுடன் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரையில் தனிநாட்டு கோரிக்கைக்கு ஒருபோதும் அங்கீகாரம் அளிக்காது. இந்தியாவின் தென் பிராந்தியங்களில் இவ்விதமான சிந்தனைகள் கடந்த காலங்களில் தோன்றியிருப்பதால் மத்திய அரசாங்கம் இந்த விடயத்தில் மிகவும் தீவிரமாக இருக்கும் என்பதே யதார்த்தமாகும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள். இனி வலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலமுறை பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, டொலரின் பெறுமதி குறைந்தாலும் மக்கள் பட்டினியில் வாழ்ந்து வருகின்றனர், ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவிப்பு. அமெரிக்க டொலரின் பெறுமதி குறைந்தாலும் நாடு முழுவதிலும் மக்கள் பட்டினியில் வாழ்ந்து வருவதாக ஜேவிபி குற்றம் சுமத்தியுள்ளது. ஒரு அமெரிக்க டாலர் சுமார் 400 ரூபாவாக காணப்பட்ட காலத்திலும் பொருட்களின் விலைகள் இவ்வளவு உயர்ந்திருக்கவில்லை என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரூபாவின் பெறுமதி வலுவாக காணப்படுவதாக அரசாங்கம் அறிவித்த போதிலும் உண்மையில் டொலரின் விலை குறைந்துள்ளதாகவும் மக்கள் பட்டினியால் வாடுவதாகவும் தெரிவித்துள்ளனர். பாரியளவில் வரியை விதித்து அரசாங்கம் நிவாரணங்களை குறைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, திருடர்களை நம்பியிருக்கும் தலைவரால் திருடர்களை எப்போதும் பிடிக்கவே முடியாது, ரணில் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவிப்பு. திருடர்களை நம்பியிருக்கும் தலைவரால் திருடர்களை எப்போதும் பிடிக்கவே முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஒரு விடியலில் ஆரம்பம் எனும் வேலை திட்டத்தின் கீழ் திஸ்ஸ மகாராம மோடி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 220 லட்சம் மக்களால் அல்ல, நாட்டின் வளங்களை அபகரித்த ராஜபக்ச ஆட்சியினாலேயே நாடு திவாலாகி உள்ளது எனவும், திருடர்களை நம்பியிருக்கும் ஒரு தலைவரால் திருடர்களை பிடிக்கும் பணியை செய்ய முடியாது எனவும் ஏற்கனவே தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நாடு திவாலாகும் நிலையில் இருந்து மீள்வதற்கு எளிதான வழி கமிஷன் லஞ்சம் என கொள்ளையடித்த பணத்தை மீட்பதுதான். எனவே பண்டோரா பேப்பர்களில் குறிப்பிட்டுள்ள கோடிக்கணக்கான டாலர்களை மீட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, துணிவு இருந்தால் தேர்தலை நடத்துங்கள், மக்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்பார்கள், ஜேவிபி எம்பி விஜிதஹேரத் தெரிவிப்பு. தேர்தலை நடத்தாமல் எந்த அரசியல் கட்சிக்கும் 50% பலத்தை பெற முடியாது என ஜனாதிபதியால் எவ்வாறு குறிப்பிட முடியும்? தேர்தலை நடத்தாமல் மக்கள் ஆணையை மதிப்பிட முடியாது, தேர்தலை நடத்தினால் நாட்டு மக்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்பார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையற்ற வகையில் பிற்போடப்பட்டுள்ளமைக்கு எதிராக எதிர்வரும் வாரம் உயர்நீதிமன்றத்தில் பிரிதொரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்வோம் என மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவார் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, நாட்டு மக்களுக்கு தேர்தல் மற்றும் அரசியல் முறைமை மீது நம்பிக்கை இல்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2020 ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை மக்கள் அரசியலிலிருந்து முழுமையாக புறக்கணித்ததை ஜனாதிபதி மறந்துவிட்டார். தேர்தல் ஒன்றை நடத்தாமல் எந்த அரசியல் தரப்புக்கும் 50% பலத்தை பெற முடியாது என ஜனாதிபதியால் எவ்வாறு குறிப்பிட முடியும்? தேர்தல் ஒன்றை நடத்தினால் அந்நாட்டு மக்கள் ரணில் ராஜபக்சக்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பதை முன்கூட்டியதாக அறிந்துள்ள காரணத்தால் தான் அரசாங்கம் தேர்தலை கண்டு அச்சமடைகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பலம்புரி பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, இராணுவ பலத்தையே ஜனாதிபதி விரும்புகிறார், ஆங்கில ஊடகம் செய்தி வெளியீடு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இராணுவத்தை பலப்படுத்தவும் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவிக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கவும் விரும்புகின்றார் என்று ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இராணுவ திட்டத்தின் பரந்தளவிலான எண்ணக்கருக்கள் ஏற்கனவே அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. சட்டவரைவை உருவாக்க சட்டவரைவாளர் அழைக்கப்பட வேண்டும் என்ற ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதன்படி பாதுகாப்பு படைகளின் பிரதானிக்கான கூடுதல் செயற்பாடுகளாக பாதுகாப்பு செயலாளருடன் இணைந்து பணியாற்றுதல், ஆயுதப்படைகளுக்கு மூலோபாய வழிகாட்டுதலை வழங்குவதில் உதவுதல் உள்ளிட்ட எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் பாதுகாப்பு உத்திகளை வகுக்க வேண்டும் என்பன அடங்குகின்றன. அத்துடன் ஆயுதப்படைகளின் ஒருங்கிணைந்த கூட்டு பயிற்சிக்கான கொள்கைகளை உருவாக்குதல் மற்றும் ஆயுதப்படைகளின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கான கொள்கைகளை வகுத்தல் என்பன குறித்தும் செயற்பாடுகளில் உள்வாங்கப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பவர்களை கண்டறியுமாறு முப்படைகளுக்கு ஜனாதிபதி உத்தரவு.
மத நல்லிணக்கத்துக்கு எதிராக செயற்படும் குழுக்களையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் ஜார் என்பதையும் விரைவில் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு முப்படைகளின் பிரதானிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான சம்பவங்கள் தற்செயலானவை அல்ல எனவும் மாறாக திட்டமிட்ட வகையிலேயே முன்னெடுக்கப்படுவதாகவும் தேசிய புலனாய்வு பிரிவு ஜனாதிபதிக்கு தகவல் வழங்கியிருந்தது. மேலும் வரலாற்றில் எந்த ஒரு காலகட்டத்திலும் நாடு எதிர்கொள்ளாத பொருளாதார நெருக்கடியினால் மக்களும் நாடும் பாதிக்கப்பட்டு தற்போது முன்னோக்கி நகர்கின்ற இன்றைய சூழ்நிலையில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து இனங்களுக்கிடையில் மோதல்களை ஏற்படுத்தி நாட்டை மீண்டும் அழிவுப்பாதைக்கு கொண்டு செல்லும் வகையில் சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்படுவதாகவும் அந்த புலனாய்வுத் தோழர்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. இவ்வாறானதொரு நிலையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாதுகாப்பு படைகளின் பிரதானிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்றது. இதன்போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இது தினகரன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தேர்தலில் விரும்பியவர்களுக்கு வாக்களிக்க மக்கள் எப்போதும் தயார், ரணில் தான் தயார் இல்லை, முடிந்தால் மக்கள் ஆணைக்கு இடமளித்து காட்டுமாறு ஜேவிபி சவால், எந்த ஒரு கட்சியினாலும் 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று மக்கள் தேர்தலுக்கு தயாரில்லை என்றும் ஜனாதிபதி கூறியமை வேடிக்கையானது என்று தெரிவித்த ஜேவிபியின் பிரசார செயலாளர் வீதகேரத், முடிந்தால் மக்கள் ஆணைக்கு இடமளித்து காட்டுமாறு ஜனாதிபதியை கோருவதாகவும் தெரிவித்தார். ஜேவிபி தலைமை அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, மார்ச் 9 நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்த உள்ளூராட்சி தேர்தலை அரசாங்கம் காரணங்களின்றி ஒத்திவைக்க நடவடிக்கை எடுத்தது. பின்னர் ஏப்ரல் 25 அதனை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் நிதி அமைச்சு அதற்கான நிதியை வழங்கவில்லை. இதனால் தேர்தல் திகதி குறிப்பிடப்படாது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த ஜனாதிபதிக்கு மக்கள் ஆணையம் கிடையாது, பாராளுமன்றத்திலும் மக்கள் ஆணை கிடையாது, உள்ளூராட்சி சபைகள் இயங்காது உள்ளன, மாகாண சபைகளும் இயங்காது உள்ளன, ஆளுநர்களின் ஊடாகவே மாகாண சபைகள் நடத்தப்படுகின்றன, ஜனாதிபதியினாலேயே அவர்கள் நியமிக்கப்படுகின்றனர். இவ்வாறான நிலைமையில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் எந்த ஒரு கட்சியினாலும் 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் மக்கள் தேர்தலுக்கு தயாரில்லை என்றும் நுவரெலியாவில் ஜனாதிபதி கூறியுள்ளார். இவரின் இந்த கருத்து வேடிக்கையானதாகவே உள்ளது. மக்கள் ஆணையின்றி பதவிக்கு வந்துள்ள ஜனாதிபதிக்கு இவ்வாறு கூறுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. முடிந்தால் மக்கள் ஆணைக்கு இடமளிக்குமாறு கேட்கின்றோம். அவர்கள் அப்போதுதான் தங்கள் முடிவை தெளிவாக தெரிவிப்பார்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வறுமையை போக்க 20,000 கோடி ரூபாய், நாட்டில் வறுமையில் வாடும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சமூக நலத்திட்டங்களுக்காக கூடுதலாக 200 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என திரைசேரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக இந்த ஆண்டுக்குள் உலக வங்கியிடமிருந்து 700 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான 2 பெரிய கடன் உதவிகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக வங்கியின் நிதியானது குறைந்த வருமானம் பெறும் 3 பில்லியன் குடும்பங்களுக்கு எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்கு நிதியுதவி அளித்தல் உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக வழங்கப்படவுள்ளதாக திரைசேரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நிபந்தனைகளை தளர்த்தி 450 மில்லியன் டாலர் கடனுதவிக்கான அனுமதியை உலக வங்கி வழங்கியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சிக்கு அமைய உலக வங்கி தனது நிபந்தனைகளை தளர்த்தியுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பான் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டது. பான் விலை நேற்று நள்ளிரவு முதல் 10 ரூபாயினால் குறைக்கப்படுவதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இதன்படி 450 கிராம் நிறைவுடைய பானின் விலை 10 ரூபாயினால் குறைக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கிற்கு காணி அல்லது போலீஸ் அதிகாரம். வடக்கு மாகாணசபைக்கு காணி அல்லது போலீஸ் அதிகாரத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்காக மாகாண சபை முதலமைச்சர்களினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைகள் அடங்கிய அறிக்கைகள் தற்போது ஆராயப்பட்டு வருவதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்ததாக சிங்கள இணையதளம் ஒன்று தெரிவித்துள்ளது. 13வது திருத்தம் வடமாகாண சபை தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாராகி வருவது குறித்து வினவிய போது, எந்த பிரச்சனையும் இல்லை என அரசாங்கத்தின் உயர்மட்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்திய பிரதமரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்றும் அதில் அரசுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்படும் பிரித்தானிய விஜயத்தின் பின்னர் இந்திய பிரதமரையும் சந்திக்க உள்ளதாக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, லிட்ரோ சமையல் எரிவாயு விலை 452 ரூபாய் குறைந்தது.
லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை நேற்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பேரிஸ் தெரிவித்துள்ளார். இதன்படி 12.5 கிலோ எரிவாயு சிலிண்டர் 452 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை 3,186 ரூபாவாகும். 5 கிலோ சிலிண்டர் 181 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை 1,281 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2.3 கிலோ எரிவாயு சிலிண்டர் 83 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலையாக 598 ரூபா நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் முயற்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.